அருமை நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் எல்லாத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் உடம்பை பாதுகாக்கணும் உயிரை பாதுகாக்கணும் உடமைகளை பாதுகாக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீ பீரோ செல்ஃபு அறைகள் எல்லாத்துக்கும் பூட்டு சாவிகள்லாம் போட்டு வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் வச்சுருக்கோம் பூட்டுறோம் 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 வெளியில் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து கேட்டை பூட்டி அதுலேயும் பூட்டை தொங்க விட்டு இழுத்து பார்த்துட்டு வெளியே போகிறோம் எல்லாத்துக்கும் ஒரு காவல் திருவள்ளுவர் சொல்லுகிறார் இதில் எதை காக்காவிட்டாலும் பரவாயில்லை ஒன்றே ஒன்றை மட்டும் காத்துக்கொள் அது உனக்கு எல்லா பெருமையையும் தரும் காக்காவிட்டால் எல்லா சிறுமையும் வரும் எதை காக்க சொல்கிறாரு யா காவாராயினும் எதை காக்காவிட்டாலும் நா காக்க நான் நா காக்கன்றது சொல்ல மட்டும் எழுதி வச்சுக்கிறோமே நா காக்க அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டோம்னா காவாக்கால் சோகாப்பர் பட்டு அதை பா பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் நமக்கு சொற்கூற்றத்திற்கு ஆளாகி நமக்கு துன்பங்கள் வந்து சேரும் என்ன சொல்லுகிறார் நாக்கை பாதுகாத்து கொள்ளுங்கள் நாக்கு எங்கே இருக்குது முகத்தில் இருக்குது முகம் எங்கே இருக்குது தலையில் உடம்பில் இருக்குது இந்த உடம்பில் முகத்தில் நாக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு வெளியே இந்த வாயில் ரெண்டு உதடு பூட்டு மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ரெண்டு மேல் வரிசை கீழ் வரிசை அன்னங்கள் பற்கள்லாம் அது ஒரு பூட்டு மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நாக்கு தண்ணிக்குள்ளே கிடக்குது உமிழ்நீருக்குள்ளே கிடக்குது பாதுகாப்பாக வச்சுருக்கோம் நாக்கை இதை பாதுகாப்பாக இருப்பது போல் நம்ம என்ன செய்யணும் நாக்கு ரெண்டு வேலை செய்யுதுங்க ஒன்று சாப்பிடுது இன்னொன்று பேசுது இந்த ரெண்டுலேயும் கவனமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க யா காவாராயினும் நாகாக்க தேவையில்லாத உணவுகளை சாப்பிடாமல் நாக்க ஆசைப்படாமல் இருந்துச்சுன்னா உடம்புக்கு நோய் இல்லை தேவையில்லாத சொற்களை பேசாமல் விட்டுட்டோம்னா நமக்கு உடம்புக்கு மட்டும் இல்லை உயிருக்குமே மனசுக்குமே நமக்கு நோய் வராது குற்றம் வராது மகிழ்ச்சியாக இருக்கலாம் அளந்து பேசுகிறோம் அப்போ யா காவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு அப்போ இது வந்து யா அப்படிங்கிற வார்த்தையில எல்லாத்தையும் கொண்டு வந்து அடக்கி விட்டார் அப்போ எதை காக்காவிட்டாலும் நா காக்குங்கிறத முக்கியமானது நாக்கு இரண்டு வேலைகளை செய்கிறது அதையும் பாதுகாப்பாகத்தான் வைத்திருக்கிறோம் எழுகிற சிந்தனையெல்லாம் அப்படியே வடிகட்டி வடிகட்டி தேவையானதை மட்டும் பேசணும் உள்ளே அனுப்பும்போது தேவையானது மட்டும்தான் தேர்ந்தெடுத்து உள்ளே அனுப்பணும் சாப்பாட்டுக்கு அப்போ உடம்பு பாதுகாப்பு மனசு பாதுகாப்பு இதய பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு எல்லாமே நாக்கில் அடங்கி இருக்கிறது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க மீண்டும் அடுத்த திருக்குறள் தெரியல சந்திப்போம் வணக்கம்